சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மரப்பொந்து. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அ மரம் கூட்டல் பொந்து, ஆ மர கூட்டல் பொந்து, இ மரப் கூட்டல் பொந்து, ஈ மரப்பு கூட்டல் பொந்து. சரியான சொல் என்ன வரணும்? மரம் கூட்டல் பொந்து. ரெண்டாவது பாருங்கள், அக்கரை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அ அக் கூட்டல் கரை, ஆ அந்த கூட்டல் கரை, இ ஆ கூட்டல் கரை, ஈ ஆ கூட்டல் அரை. சரியான சொல் என்ன வரணும்? அக்கரை பிரித்து எழுதுனா அ கூட்டல் கரை. சூறை கூட்டல் காற்று. இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அ சூறை காற்று, ஆ சூர்காற்று, இ சூறக்காற்று, ஈ சூறை காற்று. சரியான சொல் என்ன வரணும்? ஈ சூறை காற்று. கண் கூட்டல் இமைக்கும். இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அ கண்ணிமைக்கும், ஆ கண் இமைக்கும், இ கண்மைக்கும், ஈ கண்ணமைக்கும். சரியான சொல் என்ன வரணும்? அ கண்ணிமைக்கும். நானூறு. இதனை பிரித்து எழுத கிடைக்கும் சொல். அ நான்கு கூட்டல் நூறு, ஆ நா கூட்டல் நூறு, இ நான்கு கூட்டல் நூறு, ஈ நான் கூட்டல் நூறு. சரியான சொல் என்ன வரணும்? அ நான்கு கூட்டல் நூறு. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. ஒரு சொல்லை பிரித்தால் அந்த ரெண்டு சொல்லுமே பொருள் தரக்கூடியதாக இருக்கணும். பாருங்கள், மணி ஓசை. மணி ஓசை இதனை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் மணி கூட்டல் ஓசை. அடுத்தது தேன் இசை. பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்? தேன் கூட்டல் இசை. பொருத்தமான சொல்லை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க. ஒரு பாக்ஸுக்குள்ளார நிறையா சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புத்தி, அடி, காளை, பயிர், வளையாதது. முதலாவதாக ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? யானைக்கும் டேஸ் சறுக்கும், யானைக்கும் அடி சறுக்கும். தகுந்த சொல்லை கொண்டு இந்த கோடிட்ட இடத்த நம்ம நிறைவு செய்யணும். பாருங்கள், யானைக்கும் அடி சறுக்கும். அடுத்து ரெண்டாவது, விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது. அடுத்து நான்காவது பாருங்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அடுத்தது பாருங்கள் ஐந்தாவது, ஆழம் தெரியாமல் காலை விடாதே. சொல்லை இடம் மாற்றி பழமொழியை கண்டுபிடிக்க. சொற்கள் இடம் மாறி மாறி இருக்குது, நாம் வரிசைப்படுத்தி பழமொழியை கண்டுபிடிச்சி எழுதணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், உழுவதை அகல விட உழு ஆழ. அந்த சொற்களை எப்படி வரிசைப்படுத்தி நம்ம பழமொழியை கண்டுபிடிச்சி எழுதணும்னு பாருங்கள். அகல உழுவதை விட ஆழ உழு. அடுத்தது பாருங்கள், வளையாதது வளையாது ஐம்பதில் ஐந்தில். இது எப்படி வரணும்? எப்படி வரிசைப்படுத்தி எழுதணும்? ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது. அடுத்து பாருங்கள், மிஞ்சினால் அளவுக்கு நஞ்சு அமிழ்தமும். அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு. அடுத்து பாருங்கள், குற்றம் சுற்றம் பார்க்கின் இல்லை. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அடுத்தது, கற்பவர் கரையில் கல்வி நாள் சில. எப்படி எழுதணும்? கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. நன்றி.